ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.8 பயிற்சி 2.8லேருந்து அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம். ஏற்கனவே நாலாவது கணக்கை நம்ம முக்கியமான கேள்விகள்னு அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அந்த கேள்வியும் பாருங்கள். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கணக்கில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சம்மை நம்ம எடுத்துக்காட்டுலையும் பார்த்துருக்கோம். அந்த சம் 2.34, 2.34 அதுவும் இதுவும் சேம் மாடல் தான். பாருங்கள், இசட் பவர் 3 + 27 = 0. பவரில் 3 இருக்கிறதுனால 3 தீர்வுகள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ முதல்ல 27 அந்த பக்கம் கொண்டு போய்க்கோ, இசட் பவர் 3 = -27. அந்த 2.34 இதுவும் ஒரே மாடல் தான், அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, இசட் பவர் 3 முதல்ல எழுதிக்கோ. இந்த 20 - 27 நான் என்ன எழுத போகிறேன்னா 27 - 1 எழுத போகிறோம். இந்த பவர் 3 அந்த பக்கம் கொண்டு போய்கிட்டேன், என்ன வரும்? பவரில் இருக்க நம்பர் சமக்குறியை தாண்டிச்சுன்னா அது அப்படியே தலைகீழ் மதிப்பாக போயிடும். ஸோ 27 1/3 இருக்கிறதுனா 1/3 ஆகிடும். இந்த -1க்கும் அந்த 1/3 போயிடும், ஓகேவா? ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 27 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 / 3 எழுதலாம். ஏன்னா 3 × 3 தான் 27. ஏற்கனவே பவரில் மேலே 1/3 வேறு இருக்கான், இந்த பக்கம் -1/3 இருக்குது. இந்த 3 இந்த 3 அடிச்சிச்சுன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்கிற 3 மட்டும் இருக்கும், பவர் -1/3. இந்த மைனஸை நம்ம காஸ் நமக்கு பொதுவான ஃபார்முலா எப்படி எழுதுன்னு தெரியும். காஸ் டீட்டா ப்ளஸ் 2kπ ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ப்ளஸ் 2kπ. இது என்ன கோண மதிப்பு கொடுத்தா எனக்கு -1 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். காஸ் டீட்டாக்கு 180 டிகிரி இல்லைன்னா பை கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன், இந்த காசோட மதிப்பு உனக்கு -1 மாறிடும். ஏன்னா காஸ் 180 வந்து -1, 2kπ எத்தனை அளவு சுற்றி வருதுன்றதுக்கு, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அதுவே 180 இங்கே கொடுத்தோம்னா இந்த முழு மதிப்புமே 0 ஆகிடும், ஏன்னா சைன் 180 0. அப்போ 180 டிகிரி தான் புது ஒரு பொருத்தமான ஒரு டிகிரி இங்கே. அப்போ இதை எப்படி எழுதலாம்? இசட் இஸ் ஈக்குவல் டு 3, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் அது டீட்டாக்கு பதிலாக பை எழுத போகிறோம், 180 டிகிரி ப்ளஸ் 2kπ ப்ளஸ் ஐ சைன் டீட்டாக்கு பதிலாக நம்ம பை எழுத போகிறோம் ப்ளஸ் 2kπ, பவர் 1/3. இந்த பவரில் இருக்கிற நம்பர் அப்படியே உள்ளே நீ கொண்டு போய்க்கலாம். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 3 காஸ் பை ப்ளஸ் 2kπ, ஓகேவா? அப்புறம் இந்த 1/3 இங்கே பக்கத்தில் அப்படியே பெருக்கிக்கோ, ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 2kπ பெருக்கல் 1/3. டிமாயுவியர் தேற்றத்தை படி பவரில் என்ன மதிப்பு இருக்கோ நான் அப்படியே உள்ளே பெருக்கிக்கலாம், அதை நம்ம படிச்சிருக்கோம், அதன்படி எழுதியிருக்கோம் அவ்வளோதான். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 3 × இது எப்படி எழுதலாம்னா காஸ் பை ப்ளஸ் 2kπ பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 2kπ பை 3. நீ இந்த பையும் 2kπ கூட்டிடக்கூடாது, ஏன்னா இங்கே கே இருக்கு, இங்கே கே இல்லை, அப்புறம் கூட்ட முடியாது, அப்படியே வச்சுக்கோ. இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே பவரில் 3 இருக்கிறதுனால இங்கே இருக்கிற கேவோட மதிப்பு 3 விட கம்மியான நம்பர் தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ 3 விட கம்மினா 0, 1, 2 இந்த 3 நம்பர் தான் நம்ம பயன்படுத்த முடியும். முதல்ல கே ஈக்குவல் டு 0 கொடுத்தனா என்ன வருதுன்னு பார்ப்போம். கே ஈக்குவல் டு 0 கொடுத்தனா இசட் இஸ் ஈக்குவல் டு 3 × காஸ் இங்கே 0 கொடுத்துடலாம், கேக்கு 0 கொடுத்தா அது முழுசுமே 0 விடும், ஒரு பை மட்டும் இருக்கும். ஸோ பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3 இசட் இஸ் ஈக்குவல் டு 3 காஸ் 60 மதிப்பு வந்து 1/2 ப்ளஸ் சைன் 60 மதிப்பு வந்துட்டு 3/2. இதை உள்ளே போட்டு பெருக்கினீங்கன்னா உனக்கு 3/2 ப்ளஸ் ஐ 3/3 வரும். இது ஒரு மதிப்பு கே ஈக்குவல் டு 0. அது சிம்பிளாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 அப்படி அந்த காசிக்கு காஸ்க்கு சி போட்டுக்குவாங்க, அந்த ஐக்கு ஐ போட்டுக்கிட்டு எஸ்ஸுக்கு எஸ் போட்டுட்டு பை பை 3 போடுவாங்க. பட் இப்படி எழுதுறத விட நீ இந்த மாதிரி தீர்வை கண்டுபிடிச்சி எழுதுறது தான் கரெக்டாக வரும், அதனால் நீ ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. அது ரொம்ப பெருசாக ஒரு 2 ஸ்டெப்பு ஈஸியான ஸ்டெப்பு தான். அடுத்து கே ஈக்குவல் டு 1 கொடுத்து பார்ப்போம், 1 கொடுத்தா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போ கே ஈக்குவல் டு 1,
இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேவோட ஒன்னோட வேல்யூ எடுத்து மறுபடியும் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காசு பை ப்ளஸ் கேக்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 கேவும் 1 2 1 2 ஸோ 2 பை பை 3 கிடைக்கும். ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பை ப்ளஸ் 2 பை பை 3 கிடைக்கும். ஸோ சிம்பிள். இப்போ நமக்கு என்ன வரணும்னா அந்த பையும் 2 பையும் கூட்டிக்கலாம், இப்போ கூட்டலாம் நம்ம. ஸோ அது வாலிப்பா இது யூஸ் பண்ணிக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காசு பை 2 பையும் பையும் பெருக்கனா 3 பை பை 3 கிடைக்கும். ப்ளஸ் ஐ சைனு 3 பை பை 3 கிடைக்கும். 3 3 3 3 அடிச்சிருங்க. இப்போ ஈக்குவல் டு 3 மடங்கு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை கிடைக்கும். காஸ் பையோட மதிப்பு -1, ஐ சைன் பையோட மதிப்பு 0. அப்போ உனக்கு இந்த 3 பெருக்கள் -1 இந்த பக்கம் முழுசுமே 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் -3 அப்படின்னு கிடைக்கும். இது கே ஈக்குவல் டு -1. அடுத்த மதிப்பு பார்ப்போம். கே ஈக்குவல் டு 2 கொடுத்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அதே ஈக்குவேஷனில் இங்கே நம்ம வச்சுருக்க இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்துட்டு 2க்கு கொடுக்க போகிறோம், கேக்கு பதிலாக 2 கொடுக்க போகிறோம். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காசு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை இந்த கேக்கு பதிலாக நம்ம 2 கொடுக்க போகிறோம். ஸோ 2 இன்ட்டு 2 4 ஆகிடும். 4K இங்கே ஒரு கே இருக்குது. ஸோ 5K ஆகிடும். 5K பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 5K பை பை 3. அகெயின் நீங்கள் இப்படியே சிம்பிளாக புக்கில் இருக்கிற மாதிரி 3 போட்டுட்டு காசுக்கு சி போட்டுக்கோ, ஐக்கு ஐ போட்டு, எஸ் சைனுக்கு எஸ் போட்டுட்டு 5π/3 எழுதலாம். இது ஒரு வழியாக நம்ம அந்த ஆன்சரை சிம்பிளாக எழுதுறதுக்கு. பட் எளிமையாக எழுதணும். இது சி வந்துட்டு எளிமையாக எழுதணும்னா இது இதோடய நிறுத்திக்கலாம். இல்லை மேற்கொண்டு எழுதணும்னா இந்த 5π/3 மதிப்பு என்ன, 5 × 180/3, 5 × 3 180 60 தடவை அடிப்படும். ஸோ 60ம் 5ம் வந்துட்டு 300 டிகிரி வருது. 300 டிகிரி எப்படி எழுதலாம்னா 360 டிகிரி -60 டிகிரின்னு எழுதலாம். கரெக்டாக. அப்போ காஸ் சைன் வந்து 360 டிகிரி -θ ஃபார்முலா கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஒருவேளை காஸ் வந்துட்டு 360 டிகிரியோட டீட்டா இருந்துச்சுன்னா இது அப்படியே காஸ் டீட்டாவாக பயன்படுத்திக்கலாம். சைன் வந்துட்டு 360 டிகிரி -θ இருந்துச்சுன்னா அதை நம்ம -sin θ பயன்படுத்திக்கணும். இப்போ அதன்படி நம்ம வேல்யூ எழுதுறேன். இதோட முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க முடிச்சுக்கோங்க. மேற்கொண்டு நீங்கள் பார்க்கணுன்னா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. 3 இன்ட்டு காசு இந்த 5π/3 எப்படி எழுதலாம்னு சொன்னேன், 360 - θ எழுதலான்னு சொன்னேன். அப்போ 360க்கு 2π -60 டிகிரி. 60 டிகிரி எப்படி எழுதலாம், 5π/3 எழுதலாம். ப்ளஸ் ஐ சைன் 2K 2π -π/3. ஓகேவா, ஈக்குவல் டு 3 பெருக்கல் காசு 360 - θ. 360 - θனா காசு தீட்டா அப்படியே எழுதலாம். அந்த 5π/3 அப்படியே சேர்த்துக்கோ. சைனுக்கு மட்டும் மைனஸாக எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்து மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஐ சைன் 5π/3 ஆகிடும். ஈக்குவல் டு 3 காஸ் 60 மதிப்பு வந்துட்டு 1/√2 மைனஸ் சைன் 60 மதிப்பு 1/2. இப்போ உள்ள 3 பெருக்கிக்கோங்க. அப்போ 3/√2 மைனஸ் ஐ 3 × 3 3/√2 அப்படின்னு கிடைக்கும். இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். இதுவும் எழுதலாம், இங்கேயே ஸ்டாப் பண்ணுறாலும் பண்ணலாம், இல்லை இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு 3 மூலங்கள் ஏன்னா இதர் பவர் 3 இருக்கிறதுனால ஒரு மூலம் ஒரு ரூட் வந்து 3/2 ப்ளஸ் ஐ 3√3/2 கமா இன்னொரு மூலம் எனக்கு -3 கிடைச்சது. ஸோ -3 கமா 3வது ரூட் கீழே இருக்குது. 3 × 2 மைனஸ் ஐ 3√3/2 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இவ்வளோதான் அந்த சம் வந்துட்டு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் 6வது கணக்கில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பை.